நாமக்கலை அடுத்த காளிச்செட்டிப்பட்டி கிராமத்தில் வசிப்பவர் முருகேசன். வீட்டிலேயே தறிக்கூடம் ஒன்றை நடத்தி வருகிறார். வீட்டின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் முருகேசன் மேல் வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த வீட்டில் லாரி ஓட்டுநர் சரவணன் வசித்து வருகிறார். அவருடன் மனைவி கௌசல்யா, அவருடைய மகன் ஜெய்சன் மற்றும் மகள் மௌனிஷ்னா ஆகியோர் உள்ளனர். சரவணன் வழக்கம்போல் லாரிக்கு சென்றுவிட்ட நிலையில் அவரது மனைவி, மகன், மகள் ஆகியோர் மட்டும் வீட்டின் மொட்டை மாடியில் நேற்று இரவு படுத்து தூங்கியிருக்கிறார்கள். நள்ளிரவு 2 மணி அளவில் மருமனவர்கள் இருவர் வீட்டின் பக்கவாட்டு படிக்கட்டுகள் வழியே மேலே வந்துள்ளனர். அங்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கௌசல்யா அவரது மகன் ஜெய்சன் ஆகியோரை கட்டி போட்டு சிறுமி மௌனிஷ்னாவை கடத்திச் சென்று விட்டனர் என்பது புகார். மர்மநபர்கள் சிறுமியை தூக்கிச் சென்ற போது அலறல் சத்தம் கேட்டு கௌசல்யாவும் அவரது மகனும் திடுக்கிட்டு எழுந்துள்ளனர். அப்போது அவர்கள் இருவரும் கட்டி போட்டு இருந்ததால் உதவ முடியவில்லை. அதற்குள் மர்மநபர்கள் சிறுமியை வாயை பொத்தி மோட்டார் சைக்கிளில் தூக்கி சென்று விட்டனர். அவர்கள் முகமுடி அணிந்திருந்ததாக கௌசல்யா தெரிவித்துள்ளார். கட்டி போடப்பட்டு இருந்த கௌசல்யாவையும் அவரது மகனையும் அக்கம் பக்கத்தினர் மீட்ட நிலையில் லாரிக்கு சென்றிருந்த சரவணனும் இன்று காலை வீடு திரும்பினார். அப்போது மகளை மர்மநபர்கள் கடத்திச் சென்றது குறித்து தெரிய வரவே அது குறித்து இருமப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து நாமக்கல், திருச்சி, சேலம் மாவட்டம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு சிறுமியை தேடும் நடவடிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இன்று காலையில் முருகேசனிடம் தொடர்பு கொண்டு பேசிய கடத்தல் கும்பல் சிறுமியை விடுவிக்க வேண்டுமென்றால் 50 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என மிரட்டியுள்ளனர். எனவே முருகேசனை கடத்தல் கும்பலுடன் பேச வைத்து அவர்களது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க காவல்துறையினர் முயன்று இருக்கின்றனர். சிறுமியை கண்டுபிடித்து மீட்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தெரிவித்துள்ளார். சிறுமி கடத்தப்பட்ட விதத்தை வைத்து காவல்துறையினருக்கு பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. குழந்தையை கடத்துகிறவர்கள் வீட்டுக்கே வந்து கடத்தும் திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதால் குழந்தையின் பெற்றோர்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றனர். அதுகுறித்து தாயார் கௌசல்யாவிடம் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது தனது கணவர் எல்பிஜி டேங்கர் லாரிக்கு சென்றுவிட்டு 3 மாதம் கழித்து இன்றுதான் வீடு திரும்பியதாக தெரிவித்தார். கௌசல்யாவின் சொந்த ஊர் துறையூர் அருகே உள்ள எரக்குடி என்றும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய வாடகை வீட்டில் குடியேறியதாகவும் கூறியுள்ளார் கௌசல்யா. கௌசல்யாவின் பெயரில் அவரது குடும்பத்தில் ஏராளமான சொத்து உள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றை பிரிப்பது தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களிடையே தகராறு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கௌசல்யாவின் சகோதரி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் சொத்தை அபகரிக்க குழந்தையை கடத்தினார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி கடத்தல்காரர்களின் குரல் தமக்கு நன்கு பரிச்சயமானவர்களின் குரல் போன்று இருப்பதாக கௌசல்யா கூறியிருப்பது போலீசாரிடம் சந்தேகத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. கடத்தல் கும்பலின் செல்போன் நம்பரை வைத்து அவர்களின் வரவிடத்தை டிராக் செய்து வரும் போலீசார் கடத்தல் கும்பல் குழந்தையுடன் பயணித்த வழிநெடுகிலும் உள்ள CCTV-களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். கடத்தல் கும்பலை பிடிப்பதோடு குழந்தையும் பத்திரமாக மீட்டு விடுவோம் என காவல்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட சிறுமி நாமக்கல் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவரது அண்ணன் ஜெய்சன் 8ஆம் வகுப்பு படித்து வருவதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். 5ஆம் வகுப்பு மாணவியை முகமூடி ஆசாமிகள் கடத்திச் சென்று 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டும் சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.